மாணவர்கள் அனைவருக்கும் இணைய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்துதான் புத்திரபாக்கியம் ஏற்படும் என்பதால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும் எப்போது புத்திர பாக்கியம் இருக்காது பாவகம் பாவகாதிபதி எப்போ குழந்தை பிறக்காது அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் பாவகம் பாவகாதிபதி பாவகம் பாவக அதிபதி காரகம் மூன்றும் கெட்டால் காரகர் நூத்தி நாற்பது மார்க்கில் நாற்பது மார்க் நூற்றி இருபது மார்க்கில் நாற்பது மார்க் நாற்பது மார்க் நாற்பது மார்க் நூறுன்னு போட வேண்டாம் இந்த நூற்றி இருபதோ கெட்டு போச்சுன்னா குழந்தை பிறக்காது குழந்தை பிறக்காது இப்ப ஆண் பெண் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வச்சுக்குவோம் எப்போது குழந்தை பிறக்காது அதற்கப்புறம் எப்ப ஆண் குழந்தை எப்ப பெண் குழந்தைன்றது வந்துடுவோம் பாவகம் பாவகாதிபதி காரகர் இந்த நூற்றி இருபது மார்க் என்ற இந்த இடத்துல காரகர் இந்த இடத்துல குரு இல்லையா குரு குரு கெட்டால் பொதுவாக குழந்தை பிறக்காது அதனையடுத்து ஆண் பெண் ஒருவருடைய ஒருவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ மேஷலக்கண ஆணுன்னு வச்சுக்கோ மேஷ லக்ன ஆண் இந்த மேஷ லக்கண ஆணுக்கு ஒரு பெண் அப்படியே எதிர் எதிர் லக்கணத்துக்கே வந்துடுவோம் துலா லக்கண பெண் இந்த பாருங்க இந்த மேஷ லக்கண ஆணுக்கு இது ஒரு அமைப்பு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது தொண்ணூற்றி ஆறில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும் மேசலக்கணம்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது இந்த இடத்துல சுத்தமாக பாவகாதிபதி கெட்டு போனார் பாவகத்திலையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாவகமும் ஒரு நிலையில கெட்டு இந்த பாவகம் கெட்டுன்னா சனியை தூக்கி கூட இங்கே போட்டுடலாம் சனியை தூக்கி கூட இங்கே போட்டு குரு அந்த நேரத்தில் இங்கே பலமாக இருக்கும் ஆனால் ஒரு நிலையில குரு பலவீனமாக ஒரு பொதுவான கற்பனை ஜாதகமே போட்டுடுறேன் எப்போது பாவகம் பாவகாதிபதி ஒரு கற்பனை ஜாதகமே போட்டுற நிஜ ஜாதகம் வேண்டாம் இது நைன்டி சிக்ஸு சில பேருக்கு மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ மேஷலக்கண ஜாதகம் இந்த சூரியன் நீச்சமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல நீச்சமாக இல்லாமல் இந்த இடத்துல போட்டுருவோம் சூரியன் இந்த இடத்துல பாருங்கள் ராகுவோடு சனியோடு இணைந்து ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டிற்கு ஆறில் மறைஞ்சு அப்படியே கெட்டார் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்திற்கு எந்த விதமான பாவமும் இல்லாமல் குருவும் ஏதாவது ஒரு இடத்துல பலவீனமாகி குரு எட்டில் சந்திர பாவகம் பாவகாதிபதி வலிமையில் இருக்கின்ற நிலைமைகளில் ஒருவருக்கு அதே பெண்ணுக்கு இந்த இடத்துல ஐந்தாம் பாவகத்திற்குரிய சனி பனிரெண்டில் மறைந்து ராகுவோடு சேர்ந்து அப்படியே குரு நீச்சனாகி குரு இந்த இடத்துல வந்து ஒரு அவருக்கு ஆகாத ராகு ராகு இங்கே போட்டாச்சா செவ்வாய் இங்கே உச்சமானா நீச்ச பங்கத்தில் நீச்ச பங்கத்தில் ஆயிடுவாரு ஒரு அம்மாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகளில் பாவகம் பாவகாதிபதி ஐந்தாம் இடத்துல பாபர் ஐந்தாம் அதிபதி பலவீனம் ஐந்தாம் அதிப காரகனாகிய குரு வளர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அவருக்கு வந்து நெகட்டிவான அமைப்புகள் குழந்தை கிடைக்காத அமைப்புகள் இருக்குமே தவிர சர்வ நிச்சயமாக மற்ற அமைப்புகள்ல எப்போது குழந்தை பிறக்காது இந்த 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 இதை மட்டும் மனசுல எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க குழந்தை மட்டும் இல்லை ஒரு பாவகம் பாவகாதிபதி காரகன் மூன்றும் அடிபட்டால் அந்த இடத்துல குழந்தை இல்லை சுருக்கமாவே சொல்லிடுறேன் இதுக்கு மேல இதை வளர்த்துக்கிட்டு போக வேண்டாம் ஐந்தாம் பாவகத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் எப்படி கணிப்பது ஸ்ரீஹரி ஐந்தாம் பாவகத்தில் பிள்ளை குழந்தைகள் இல்லை ஐந்தாம் பாவகத்தில் யாரும் இல்லை அந்த பாவகம் இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம் ஐந்தாம் பாவகத்தில் யாருமே இல்லை ஒரு பாவகத்தில் யாருமே இல்லை அந்த பாவகம் இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம் இயல்பாக அந்த பாவகம் கெட்டு போகல அர்த்தம் கெட்டு போகாத பாவகம் என்ன பண்ணும் கொடுக்கும் இந்த பாருங்க இது ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருக்கிறார் குழந்தை கிடைப்பது தாமதப்படுகிறது குழந்தை கிடைப்பது தாமதப்படுகிறது இதை எப்படி போடுற குழந்தை கிடைப்பது தாமதப்படுகிறது நாற்பது போச்சு நூறு மார்க்காகவே வச்சு நூற்றி இருபது மார்க்குன்னு வேண்டாம் நாற்பது பர்சன்ட் அடிபட்டு செவ்வாயும் இருக்கிறார் அறுபது பர்சன்ட் அடிவெட்டு போச்சு இது கணக்கில் அப்படியே இது வந்து இதுக்கடுத்து பாவகம் காலியாக இருக்கிறதுக்கு வர்றேன் எழுபத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் அடிவெட்டு போச்சு ராகு செவ்வாய் சனி தொடர்பு வந்துருச்சா ராகு செவ்வாய் சனி தொடர்பு வந்துருச்சா இங்கே வேணாலும் வச்சுக்கோங்க சனியின் பத்தாம் பார்வை சனியின் மூன்றாம் பார்வை இந்தாங்க இப்படி வேணால் கூட வச்சுக்கோங்க இப்போ ராகு செவ்வாய் சனியுடைய தொடர்புகள் அத்தனை வந்துருச்சா இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இப்ப பாருங்க சனியை நான் இடத்திலே போட்டுட்டேன் ராகு செவ்வாய் இடத்துல இருக்க சனியின் பத்தாம் பார்வை அங்கிருக்க லக்னாதிபதியின்னு கூட எடுத்துக்க வேண்டாம் குரு எட்டில் மறைய அந்த குருவை அமாவாசை சூரியன் சந்திரன் பலவீனப்படுத்த சனியும் பலவீனப்படுத்த அமாவாசை சந்திரனும் பலவீனப்படுத்த இந்த அதிபதியும் அமாவாசையாகி இவருக்கு சர்வ நிச்சயமாக குழந்தை இல்லை இந்த பாருங்க இவர் வந்து இந்த நட்சத்திரத்தில் உத்தர பாதம் கடைசி பாதத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம் திருவோண நட்சத்திரம் ஆரம்பத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இவருக்கு முதல்ல சந்திரன் சந்திரனுடைய ஐந்தாம் பாவகமும் பதினோராம் பாவகமும் கு சிறு வயதில் இயங்கும் அப்போ பத்து வயசு வரைக்கும் சந்திரன் பதினேழு வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ரெண்டு பாவங்களும் இயங்கும் பதினேழு வயசு வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஒம்பது பதினொன்று ஆகிய நல்ல பாவங்கள் வந்துருச்சா அதற்கப்புறம் லக்ன பாவகத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த லக்ன பாவகத்தில் தானே குரு இருக்கிறாரு இந்த குருவுக்கு எந்த ராகுவிற்கு எந்த கெட்ட பார்வையும் இல்லாமல் லக்னாதிபதியுடைய பார்வை மட்டும்தானே இருக்கு அப்போ அந்த லக்னாதிபதியின் பார்வையை வாங்கிய ராகு லக்னாதிபதியாகவே செயல்படுவார் இல்லையா சுபரின் வீட்டில் சுபரின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ராகு குருவாகவே செயல்பட்டு அந்த பாவகம் மட்டுமே செயல்படுகிறது அதற்கப்புறம் ஏழாம் பாவகத்திலிருந்து ஐந்து அதாவது ஏழாம் பாவகத்திலிருந்து பதினொன்று மூன்று லக்னம் ஒன்று பதினொன்று மூன்று ஆகிய மூன்று பாவகங்களை இயக்கக்கூடிய குருவின் பார்வையை அமைந்திருக்கின்ற குருவின் அமைப்பு எத்தனை வயசு வரைக்கும் இயங்குது ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் இயங்குது ஐம்பத்தோரு வயதிற்கு பிறகு மூன்று பதினொன்று அதே மூன்று பதினொன்று இயக்கக்கூடிய சனியின் தசை எழுபது வயசு வரைக்கும் இயங்குது இந்த எழுபது வயசுக்கு மேலே ஆறாம் இடத்தின் புதன் தசை வர்றதுக்குள்ளே அவர் செத்து போவாருங்க ஒரு யோக ஜாதகத்தில் நான்கு நல்ல பாவகங்கள் மட்டுமே இயங்கும் மிகப்பெரிய சூட்சமம் இது இது வந்து நம்ம இது எப்போது கல்யாணம் எப்போது தேவைக்கான அமைப்புகள் இல்லை ஃப்ளோவில் நம்ம கல்யாணம் நம்ம வந்து பாடம் நடத்தாதனால ஒரு காலியாக இருக்கிறது பாவகம்னா அது எப்படி அப்படி இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன் இது ஒரு கற்பனை ஜாதகம் இந்த கற்பனை ஜாதகத்தில் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாழ்நாள் முழுக்க நன்றாகவே இருப்பவன் ஒருவனுக்கு ஆறு எட்டு பாவகங்கள் அங்கே இயங்குவதே இல்லை ஆறு எட்டு பாவகங்களுடைய புக்திகள் மட்டும் இயங்கும் அந்த ஆறு எட்டு பாவகங்களுடைய புக்திகள் இயங்கும் பொழுது அந்த மனிதன் சரிவை சந்திப்பான் இது ஒரு யோக ஜாதகம் எல்லா எல்லா கிரகத்தையும் போட்டனா எல்லா கிரகத்தையும் போட்டிருக்கேன் இது ஒரு யோக ஜாதகம் இவர் உத்திரம் நட்சத்திரம் கடைசியில் பிறந்திருந்தால் சந்திரன் பத்து வயது வரைக்கும் நடக்கும் சூழல் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி சந்திரனாக போட்டுட்டேன் சந்திரன் வலுத்திருக்கிறார் சந்திரனுடைய ஐந்து பதினொன்று இடங்கள் செயல்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருந்து தசை நடத்துறார் ஐந்து பதினொன்று இயங்கும் அதற்கடுத்து செவ்வாய் செயல்படும் செவ்வாய் பதினேழு வயது வரைக்கும் இரண்டு ஒன்பதை செயல்படுத்துவார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆக அஞ்சு ரெண்டு ஒன்பது பதினொன்று நாலு நல்ல பாவகம் பதினேழு வயசு வரைக்கும் எங்குதா அதற்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்று ஏழில் ராகு ஏழை செயல்படுத்த மாட்டார் ஒன்லி லக்னத்தை மட்டும் செயல்படுத்துவார் அதாவது குருவு பார்த்த லக்னாதிபதியை போல செயல்படுத்தக்கூடிய ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் லக்னாதிபதியுடைய ஒன்றாம் இட பலன்கள் செயல்படும் ஐம்பத்தி ஒரு வயதிற்கு பிறகு குருவின் ஏழு கேந்திரம் மறுபடியும் ஒன்று ஏழு தான் செயல்படும் ஆனால் குருவின் பார்வை அமைப்புகளும் ஒவ்வொரு கிரகத்தின் பார்வை அமைப்புகளும் செயல்படும் அப்போ இந்த இடத்துல அறுபத்தி 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 ஏழு வயசு வரைக்கும் இந்த இடத்துல ஒன்று ஏழு மூணு பதினொன்று செயல்படும் இந்த இடத்துல ஏன்னா லக்னாதிபதியாக செயல்படுவார் ஏழாம் இடத்து அதிபதியாக செயல்படுவார் மூணாம் இடத்து அதிபதியாக செயல்படுவார் பதினோராம் இடத்தை அதிபதி பதினோராம் இடத்தை வளப்படுத்துவார் மூன்றாம் இடத்தை வளப்படுத்துவார் லக்னாதிபதியாக செயல்படுவார் ஏழாம் இடத்திலிருந்து செயல்படுவார் ஒன்று மூணு ஏழு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த மனிதனுக்கு மூன்று பதினொன்று மறுபடியும் செயல்படும் இங்கே எங்கேயாவது எண்பத்தாறு வயசுக்கு வயசுக்கு பிறகுதான் ஆறாம் இடத்து பலன்கள் வரும் ஐயா கொண்டு வாங்க ஐயா இந்த 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 அமைப்பை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து இங்கே ஒரு நிலையில பௌர்ணமி சந்திரன் சந்திர அதியோகத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் குருவின் பார்வையில் சனி இருக்கிறார் தனியாக ஒரு நிலையில ரெண்டு ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் லக்னம் சற்று பழுதுபட்டு இருக்கிறது லக்னம் சற்று ஏன் பழுதுபட்டு இருக்கிறது ஆண் கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் பெண் கிரகங்கள் சுக்கிரன் சந்திரன் ஆணுமற்ற பெண்ணுமற்ற அலிகிரகம் சனி புதன் இதில் சனி முதுமை இது பாலக பாலவ பருவம் இளமை பாலவம் சிறுவன் இப்போ இந்த இந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நிலையில் கேது அலி ஒரு நிலையில இது வந்து மாறும் ராகு பெண் மாறும் நிபந்தனைகளுக்கு ஸ்டார் போட்டுடுறேன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இப்போ சனி வந்து முதுமையை கிரிக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து சிறுவயது ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத இதை ஏற்கனவே நடத்திட்டேன் பதிமூணு வயசுக்கு முன்னாடி பொம்பளையும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஆம்பளையும் பொம்பளையும் இல்லை வயசுக்கு வராதுக்கு முன்னாடி அவங்க ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது அது வந்து புதனை குறிக்கும் சனி வந்து அறுபது வயசு எழுபது வயசுக்கு பிறகு இப்பதான் எல்லாம் வந்துருச்சு எழுபது வயசுக்கு பிறகு கிடையாது பொம்பளையும் கிடையாது அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளில் குருவின் வீட்டில் இருக்கும் கிரகம் குழந்தை தரும் தான் குழந்தை தரும் தமிழரசன் தமிழரசன் சர்வநிச்சயமாக குழந்தை குழந்தையை தரும் குருவின் தொடர்பு ஏற்பட்ட எல்லா கிரகமும் கொடுக்கும் குறிப்பாக சந்திரனும் புதனும் சனியும் கண்டிப்பாக கொடுக்கும் பார்வை பட்டாலே